அழைத்து கௌரவிக்க விரும்புகிறோம். முதலில் பெருமைக்குரிய இயக்குநர்கள் டைரக்டர் கே பாலசுந்தர் சார், டைரக்டர் மரியாதைக்குரிய எஸ் பி முத்துராம சார், இவர்களிடம் உதவியாளராக பணியாற்றிய இந்த படத்தின் இயக்குநர் தயாரிப்பாளர் குழந்தையஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏவிஎம்மின் செல்லப்பிள்ளை குழந்தையேசு அவர்களின் குருநாதர், அனைவரின் அன்பை பெற்றவர் எங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் முத்துராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மனோஜ்குமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகாபிரபு டாக்டர் ஏ இந்திய சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்திற்கு பி ஆர் ராகுவலை செய்த திரு பெருந்தூர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்கும் ஆர் குழந்தையேசு அவர்கள் பெருமைக்குரிய இயக்குநர்கள் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர் டாக்டர் எஸ் முத்துராம் சார் அவர்களிடம் உதவியாளராக பணியாற்றியவர். இவர் ஏற்கனவே சிங்கள படங்கள்லாம் எடுத்திருக்கார், நாலு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிங்கமச்சான், சாலி, லீடர், கோத்ரா போன்ற சிங்கள படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்கார். முதல் முறையாக தமிழில் அந்த படத்தை எடுத்திருக்காரு, தமிழுக்கு அறிமுகமாகிறார். அவர் ஏவிஎம் நிறுவனத்திலையும் பணியாற்றியவர், தனிப்பட்ட முறையில் டாக்டர் எஸ் வி முத்துராம் சார் அவர்களிடம் பணியாற்றியவர், ஏவிஎம் நிறுவனத்தின் உணர்வு கொண்டவர். அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்ன அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, எப்படி அது எந்த டைமில் எப்படி உருவாக்கணும், யார் யார் வராங்க, யார் யார் மேடைக்கு போகிறாங்க, யார் யார் கீழே இருக்காங்க, யார் மேடைக்கு வரைஞ்சி கௌரவிக்கணும், முதல்ல யாரை கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அதை ஒரு வாரமாக என்ன போட்டு அதே பிளானில், சார் எத்தனை மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்களா, டைரக்டர்லாம் எத்தனை மணிக்கு வருவாங்க, இப்போ வந்தாங்கன்னா யாரை முதல்ல கூப்பிடணும், யாரை இது பண்ணணும், எப்படி கௌரவிக்கணும் போட்டு என்ன. உண்மையிலே அந்த அந்த நிறுவனத்தில் இருந்த அந்த இது அப்படியே இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்கிட்ட பணியாற்றின அந்த குணம் அப்படியே அவர்கிட்ட இருக்குது. குழந்தையேசு அவர்கள் முதல் முறையாக தமிழுக்கு இந்த படத்தை, அந்த நிமிடம் படத்தை நீங்கள் பார்த்தீங்க, டிரைவர்லாம் பிரமாதமாக இருக்குது, நல்ல மிரட்டில் எடுத்திருக்காரு, முதல் முறையாக இயக்கியிருக்கார். முதல்ல உங்கள் பத்திரிகையாளர்கள், இணையத்துள்ள நண்பர்கள், உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ள, முதல் முறையாக அவர் தமிழுக்கு வராரு. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் எப்படி புதுமுக இயக்குநர்களுக்கு நீங்கள் அளிப்பீங்களோ அதே மாதிரி அவருக்கும் நீங்கள் வழங்கணும். அவர் உங்களை நம்பி வர வேறு யாரும் இல்லை, பத்திரிகையாளர் தான், அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, வராரு. நீங்களாம் பக்கத்துணையாக இருந்து அவர் நல்ல நிலைக்கு உயரணும், இந்த படம் வெற்றி பெறணும், அது எல்லா வகையிலையும் நீங்கள் பக்கத்துணையாக இருந்து எல்லோரும் கொடுக்குற ஆதரவை இவருக்கும் தரணும் கேட்டுக்கிட்டு இந்த படத்தை பற்றி இந்த படத்தின் இயக்குநர் குழந்தை இயேசு அவர்கள் பேச்சை தொடங்கி வைப்பார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆர் குழந்தை இயேசு. ஆக்சுவலாக நான் முதல்ல முதல்ல சினிமாவுக்கு உள்ளே வந்தப்போ முதல்ல சார் எல்லாரும் சொல்கிற முடியும் ஒரு எண்ணை பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 92 சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் வாய்ப்பு தேடி வந்தப்போ முதல்ல போனது முத்துராமன் சார் ஆஃபீஸ் தான், டைரக்டர் முத்துராமன் சார் ஆஃபீஸில் தான். அவர் என்னை வெளியில் போக அப்படின்ட்டார். முதல்ல ஏன் வெளியில் போகணும்னு சொன்னார்னா, முதல்ல ஒழுங்காக படிச்சுட்டு வேலையை போய்ப்பார் அப்படின்னாரு. ஆனால் யார் இப்போ வரைக்கும் அவர் யாராக புதுசாக தேடி இருந்தாங்களோ அவங்க தான் என்ன சொல்லியிருப்பார், எல்லாருமே அதான் சொல்கிறாரு. அதனால முதல்ல அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணது கேட்டால் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ திரும்பி ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி நான் வந்து நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன், ஆனால் பட் படங்கள் 4 சிங்களத்தில் பண்ணியிருக்கேன், தமிழில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக நிறைய ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ முதல் முறையாக இந்த வாய்ப்பு வந்து சிங்களத்தை முடிச்சு இங்கே தமிழில் வந்து சிங்களம் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் பண்ணியிருக்கோம் அந்த நிமிடத்தை. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த குருநாதர் எஸ் சி முத்துராம் சார் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த மேடையில் வந்திருக்கிற வெங்கடேஸ்வர் அவர்கள்,
பேரரசர் அவர்கள், கேமராமேன் பாலசுமி சார் அவர்கள் நிறைய படம் போட்டு நீ ஷூட்டிங் கேன்சல் பண்ணி எனக்காக இந்த படத்துக்காக வந்திருக்காரு, மேடமும் விடாம நீங்க போங்க இயேசு ஒரு படத்துக்கு சொல்லிட்டு மாலா மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அவரோட சீரியலுக்கும் கொண்டு கலர்ஸ்ல போட்ட சீரியலுக்கு நான் கொஞ்ச நாள் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனேன். இப்ப இந்த படத்துக்காக தான் நீ வெளியில போயிட திரும்பி நான் அவருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனோஜ்குமார் சார் அவர்கள், அவர் வந்து அந்த சீரியல் பண்ணும்போது மெயின் கொண்டு நல்ல நல்ல திறமையானவர், பேச நல்ல அன்பானவர், உடனே கூப்பிட்டு எப்ப சொல்லி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்தாரு, அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் அவர்கள் வந்தாங்க, அவருக்கும் நன்றி. அதே மாதிரி டைரக்டர் அவருக்கு எல்லாருக்கும் நன்றி, வந்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இந்த படம் ஆக்சுவலா வந்து சஸ்பென்ஸ்ல உமன்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவ படமா அமைஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பெண்கள் வந்து எல்லாம் சொல்றாங்க பொள்ளாச்சியில வந்து மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொள்ளாச்சியில மட்டும் நடக்கல, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையா வச்சு சஸ்பென்ஸ்ல ஒரு 20% சென்னையிலும் 80% ஸ்ரீலங்காவிலும் ஷூட் பண்ணிருக்கோம். படம் முழுக்க முழுக்க த்ரில்லர் படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொல்றதை விட என் படத்தை நீங்களே பாப்பீங்க, பார்த்து தெரிஞ்சீங்க. நீங்க எனக்கு அதில் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட், சிங்கிள் ஆர்டிஸ்ட்டும் தமிழ் ஆர்டிஸ்ட் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கேன். 50% எல்லாம் நல்லா வந்திருக்கு. மொத்தமே ரெண்டு சாங் தான் படத்துல, நிறைய சாங்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ல ஒரு சாங் வருது, செகண்ட் ஆப்ல இன்னொரு சாங் வருது. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நன்றியா இதை வந்து நல்லபடியா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. அடுத்து சிங்கள பட உலகின் ஹீரோ இயக்குனர், இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு, லால் வீர் சிங் அவர்களை பேச வைக்கிறோம். வணக்கம் ஆல் தி டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் அண்ட் எஸ்பி முத்துராமன் சார் அண்ட் ஆல் தி டிஸ்டிங்விஷ்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் தி மீடியா அண்ட் ஆல் தி கெஸ்ட். It's a pleasure to talk to you guys in Chennai, South India. This is my second film, Andhavarunividam. Before this I have acted in one more Tamil movie. I studied acting in Mumbai, National Institute of Film, Television and Theatre. And I've been in the Sri Lankan cinema for some time, and I've been playing the hero, and I've been the best actor and most popular actor, both awards in national awards. But in my life, this film, I think, God wish, this is going to be a turning point of my life, because this film is a suspense thriller and a message to the society. And I'm really glad that I got a chance to work with a very hard-working, very honest, very creative personality like R. Kulande Yesu sir. And thank you. I'm very thankful to SP Muthuraman sir. You have made a good product for the Hollywood cinema like R. K. Yesu. Thank you, sir. And this film, because the plot we were discussing, myself and Yesu sir, and we planned it. And I have been thinking, we all are born by mothers. In the Asian countries, I see that in the society, most of the people don't respect ladies, women. This movie says, every woman is a mother. Respect the woman. Woman is not a toy. So every husband, every wife, every lady, a must to watch this movie. I'm sure this is going to be a super duper hit with God's wish. And we need your support, media friends. Without you, we can never go forward in any industry. Thank you so much. Sir. Adutthu. அமெரிக்காவை சேர்ந்த இந்த படத்தின் கதாநாயகி நொஷின் அவர்கள் தமிழில் சிறப்புரையாற்றுவார். Thank you. வணக்கம் everyone. Hello. I'm so grateful to be here today with all of you. Thank you so much for coming out today. Thank you to all the VIP guests, the chief guests. Thank you so much for coming out today, especially to you, sir. I'm so thankful for meeting you today. Thank you. I want to first thank the director of this film, Mr.
Kurandai Yesu. I am so grateful for working with you. Your work ethic and dedication towards art inspires me every day. Thank you for believing in me. Thank you for pushing me to do the best. You are the best director anyone could ask for. And I'm sure you will work success ahead in your future. Thank you so much. And I want to thank the producers of this film, Manjula De Silva and Lavia Singer. Thank you so much. Without you guys, this movie would not be possible. I'm very, very grateful. This is the first time that Tamil cinema and Sri Lankan cinema is coming together to make art, and I'm so happy to be part of that history. I'm from America. This is obviously my first time in the Tamil industry, film industry, and I'm so happy that everyone was so welcoming and accepting of me. Thank you for that. My character, I play the main heroine, her name is Aparna, who is completely different than my normal life. She is a young mother, young wife, and you can see the ups and downs and a growth of a womanhood through her character. This movie is full of action, thriller, comedy, and romance. It's about family and unity, and I want to speak about what happened almost 3 weeks ago in Sri Lanka. With two film industries coming together, I hope it sends a message of unity to the people of Sri Lanka and to the world. We are stronger together than apart. So thank you so much for having me today. Thank you, India, for welcoming me. I am forever grateful. And this is the greatest experience I could ever ask for. Thank you so much. And I hope you will all love the movie. Thank you so much. 36 Studio, Mr. Saranan avargalai medaikku azhaikkirom. அடுத்து இந்த படத்தின் கதாநாயகன் ருத்ரா அவர்கள். ரெஸ்பெக்டட் எஸ்பி முத்துராமன் சார், மேடையில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட், கோரியோகிராஃப், டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ், கேமராமேன், ஃபைட் மாஸ்டர், மை கோ ஆக்ட்ரஸ் நௌஷீன் கான், மை கோ ஆக்டர் மிஸ்டர் லால் வீரசிங்கே, சஞ்சனா நாயுடு மை கோ ஆக்ட்ரஸ், அண்ட் என்டையர் ப்ரெஸ் மீடியா, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட முதல் தமிழ் படம். இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மலையாளம் படத்தில் நடிச்சிருக்காரு ஆஸ் எ ஹீரோ. சின்ன வயசில் ரஜினி சார், கமல் சார் எல்லாமே படங்கள் எல்லாமே நிறைய பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஆசைப்பட்டிருந்த ஒரு ஹீரோ ஆகணும், ஹீரோ ஆகணும். ஸோ டுடே இஸ் எ பிக் டே ஃபார் மீ இன் மை லைஃப். ஐ இந்த மேடையில் நிற்கிறது ஒரு படத்தோட கதாநாயகனை ஒரு ஹீரோ ஆகி. ஸோ ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு த டைரக்டர் மிஸ்டர் குழந்தை யேசு சார். அவர் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு டைரக்டர், வெரி எஃபிஷியன்ட் பர்சன், வெரி குட் பர்சனாலிட்டி. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ், மஞ்சுலா டி சில்வா மேடம், மிஸ்டர் லால் வீரசிங்கர், அண்ட் படத்தில் கேமராமேன் மேட் சார். அண்ட் ஐ ஹாவ் டு சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த மை ஃபைட் மாஸ்டர் எஸ் ஆர் முருகன் சார், பிகாஸ் ஈஸ் அ வெரி யூ நோ வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் த ஃபைட். ஹீ யூஸ் டு டுக் மீ பிகாஸ் ஐ ஆம் நாட் குட் இன் ஃபைட். அவர் என்னை காலையில் மரீனா பீச்சில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி லால் சார் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்ன ஜோன்ற படம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் த்ரில்லர் மூவி. மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் லைஃப்பில் எப்படி பிஹேவ் பண்ணோம், லேடிஸ்னு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோம், இதெல்லாமே வந்து ஒரு ஒரு
பெரிய மெசேஜ் பப்ளிக்கு கொடுக்கணும் ஒரு 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 படம். படத்தில் ரெண்டு சாங்ஸ் இருக்கு, மிஸ்டர் அருணகிரி மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங்ஸ் ஆஸ் பர் மை ஒப்பீனியன் வெரி நைஸ் சாங்ஸ். எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம், சாங்ஸ் பார்க்கணும், ட்ரெண்ட் பண்ணோம், யூடியூப்ல லைக் பண்ணோம், அதுக்கப்புறம் படம் பார்த்து படம் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் ஆஸ் அ நியூ ஆக்டர் ஐ உங்கள் எல்லாரும் அன்புகளும் ஆதரவும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த பிரஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் டு பீயிங் இன் திஸ் கிரேட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் ருத்ரா. அடுத்து இந்த படத்தின் சென்ட் மாஸ்டர் எஸ் ஆர் முருகன் அவர்கள் ஒரு வார்த்தையில் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த படம் இந்த படத்தை ஸ்டென்ட் மாஸ்டர் பணிபுரிஞ்சிருக்கேன். சில குழந்தைகள் சார் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்துனதும் ஸ்டென்ட் மாஸ்டர் அறிமுகப்படுத்துனதும் இயக்குனர் தான் அறிமுகப்படுத்துனாங்க. இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டரில் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். நன்றி வணக்கம். இந்த படத்தின் இரண்டாவது கதாநாயகி சஞ்சனா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ரொம்ப நாள் வந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு எனக்கு, ஒரு கனடா மூவி அண்ட் தெலுங்கு எல்லாம் பண்ணேன். ஆனால் தமிழில் ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஆனால் ஃபைனலி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அது தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை இயேசு சாருக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈவன் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் லால் சார் அண்ட் மஞ்சு மேடம் ஆல்சோ. I'm so happy enakku ivla or output nalla vandirukku and I've got a such a good movie subject. I'm so happy. Cameraman sir also very good talented person and set la silent a irukla ana ungal vela romba pesuradhu Martin sir pathi sollanona and Yesu sir pathi sollanona he is a very talented and hard working person. I'm so happy ungal kitta na work panna na or happy irukku. And I'm so happy one more enna oru nalla song kadichu enakku first movie la. I'm so happy for the music director also. Thank you so much for that. And already ellaru sollitaanga oru social message ipo youth ku enna venumo vele porappo work pandrappo enna venumo oru message irukudu. And I would like to say for the whole everybody request the whole team is in you. So please எல்லாரும் மூவி பாருங்க அண்ட் எங்களுக்கு எல்லாரும் ப்ளீஸ் பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் நன்றி. கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். நடன இயக்குனர் ரேகா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். பிரைஸ் லார்ட். ஃபர்ஸ்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லா லெஜெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமுத்ராமன் சாருக்கு ரொம்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப எனக்கு அது கனவா நினைவான் இருக்கு. என்னோட ஃபேவரட் பாலசுப்ரமணியன் சார் கேமராமேன் அஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சார். அப்புறம் இங்க இருக்க எல்லா டைரக்டர்ஸ்க்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நான் நடிச்ச ஹீரோ லால் சார் ருத்ரன் அண்ட் சஞ்சனா நிஜன் அவரோட மூணாவது படம் வந்து கொரியோகிராஃபரா பண்றேன். ஒரு ஞாபகம் வச்சு கூப்பிடுறதுல ஃபர்ஸ்ட் நம்ம கில்லு தலைவர் ஜாகுவார் சார் வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இருந்தாலும் நம் இந்த கூட்டுக்காக உடனே வந்துட்டாரு, உடனே கிளம்பினுங்கிறாரு. அதனால அவருடைய சிறப்புரிய பேருரையை கேட்க தயாராகும் ஜாகுவார் தம்பி அவர்கள். அனைத்து மகளில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் வந்து விரும்ப வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆடியோ நான் பார்க்கல, வீடியோ பார்க்கல, இருந்தாலும் வெளியே வரம்பதே சொன்னாங்க ரொம்ப பிரமாதமான டேரக்டர் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காருமே. ஏன்னா இயக்குறத ஒரு மிகப்பெரிய சக்தி எஸ்பி முத்துராமன் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். அதனால அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால இலங்கையில் ஒரு மூணு படம் இயக்கியிருக்காரு குழந்தை வேசு.
அந்த டைட்டில் வாங்குறதுக்கு டெய்லி வருவாரு. எனக்கு அவருக்கும் சண்டை தான் டெய்லி நடக்கும், அன்பு சண்டை அதுதான் நடக்கும். இதெல்லாம் விட மாட்டார், எதாவது வாங்க விடவே மாட்டார் குழந்தைக்கு. அதனால இந்த படத்தையும் வெற்றி படமா அமைச்சிருக்காரு. ஹீரோ அவர் மிக பிரமாதம் நடிச்சத, தயாரிப்பாளர் அவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா சொன்னாங்க, யாரும் மேடம் சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு தலைவரானாலே பிரச்சனை அப்படின்ட்டு. எனக்கு என்னங்க பிரச்சனை, சாதாரண பிரச்சனை. புரட்சிதர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சிதர் ஜெயலலிதா அம்மா, ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் கவலையில கஷ்டமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சங்கத்துக்காக வேலை செய்யறேன், என் சொந்தத்துக்காக வேலை செய்யல, இஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். அதனாலதான் நான் இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த சங்கத்தையும் நடத்த முடியலன்னா நாட்டெல்லாம் எப்படி ஆண்டிருப்பாங்க? நம்ம தமிழர்கள் வந்து அந்த காலத்துல வந்து பட திரட்டி போய் எங்கெல்லாமோ போரிட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சின்ன சங்கம் ஒரு 3000 பேர் இருக்கு, ஆள முடியாதான். அதனால அது ஒண்ணு பிரச்சனையே கிடையாது. அதுதான் விரும்பி செய்யறது வர, இஷ்டப்பட்டு செய்யறது வர, கஷ்டப்பட்டு செய்யறது வர. நான் விரும்பி இஷ்டப்பட்டு செய்யறேன், அதனால இந்த கஷ்டங்கிறதா எனக்கு தெரியல. எல்லாம் நீங்க எல்லாம் எனக்கு துணையா இருக்கீங்க, தமிழர்கள் அத்தனை பேரும் எனக்கு துணையா இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னங்க, யாரோ ரெண்டு தெலுங்குக்காரங்களுக்கோ யாரோ ஹிந்திக்காரங்களுக்கோ நான் பயப்பட போறது இல்ல, பயப்பட மாட்டேன். அதை நான் உயிரா போட போது இன்னைக்கு சொல்றாங்க. வந்து நேற்று ஒரு பேப்பர்ல படிச்சேன், தமிழர்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு ரயில்வே இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், தமிழர்கள் வேலை கிடையாது. ஏன்னா நம்ம அப்படியே அடங்கி போறதா இல்ல புழுவா போறதா நெருங்கி போறதாங்கிற தெரியாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். அதுக்காகதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு படம் அப்படி வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் படம் ஹீரோ போஸ்டரே இல்லை. ஏன் அப்படின்னு தெரியல, படம் பாக்குறதுதான் தமிழர்கள், ஆனா போஸ்டர் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதெல்லாம் மாத்தணும். அதான் நம்ம குழந்தை அவர்கள் வந்து மிக அற்புதமா படம் பண்ணிருக்காரு. அது வந்து டெய்லர் நான் பார்க்கலாம், வரும்போது நான் கேட்டே வந்தேன், எப்படி எல்லாம் பிரமாதமா இருக்கணும். இந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்கணும், தொடர்ந்து ஒரு படம் தயாரிக்கணும்னு சொல்லி மேடையிலிருக்க அத்தனை பெரியவங்க கிட்டையும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி எப்பவும் போனதே இல்லை, ஏன்னா அர்ஜென்டா இருக்கு. என்னோட முருகன், எஸ்ஆர் முருகன் அவர்கள் பைட்ட பண்ணியிருக்காப்ல, ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அவருக்கும் வாழ்த்துக்கள். நடன இயக்குநர்கள் பேசினாங்க, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மேடையில அத்தனை பெரியவங்களுக்கும் அவங்கள வந்து உங்களை வந்து பேசுற அளவுக்கு எனக்கு இல்ல, நீங்க அவ்வளவு புரிய மா மேதைகள். நேற்று கூட உங்க படம் தான் பார்த்தேன், இந்த என்னது அமேசான்ல வாங்கி பார்க்கும்போது உங்க படம் தான் கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க ஒவ்வொரு டைரக்ஷன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்ன இதா எடுத்திருக்கீங்க, அப்பவுமே எந்த வசதியும் இல்லாத போது எப்படி எடுத்திருக்கீங்க பார்க்கும்போது உங்களெல்லாம் பிரமிப்பா இருக்கு. இந்த மேடையில உங்க கூட நின்று பேசுறது கூட இல்ல உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறதுலயோ மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்தா தான் முடியும், எல்லாம் முடியாது. சொல்லுவாங்க யோகாசனம் கத்துக்கணும்னாக்கா அதுக்கு வந்து ஒரு சக்தி இருந்தா தான் யோகாசனம் கத்துக்க முடியும்பாங்க. நம்ம 130 கோடி பேர் இருக்கோம், 130 கோடி பேரும் யோகா கத்துக்கிறதே இல்லை. அது ஈஸியா வர்றது, ஈஸியா உடம்பு நல்லா இருக்கும். எனக்கு 66 வயசு, நான் உடம்பு நல்லா வச்சிருக்கேன், மாத்திரை மருந்து சாப்பிடுறதே இல்லை. ஏன்னா யோகா பண்றது ஒண்ணு ஒன்லி தான், அந்த தமிழன் கண்டுபிடிச்ச மிக அற்புதமான ஒரு மருத்துவ இது யோகா. இதெல்லாம் கத்துக்குங்க. நான் பார்க்கறேன் இப்ப ஆஸ்பத்திரிக்கு கண்டினியூவா போய்கிட்டு இருக்கேன், யாருக்கும் அடியாங்க வாங்கிட்டு இருக்காங்க. பையன் ஒரு படம் ஹீரோ பண்றாப்புல அதுல காலில் அடிப்பட்டு ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. என்னன்னா நானும் 100 வாட்டி மேலே வந்து விழுந்திருக்கேன், 100 வாட்டி உடச்சிருக்கேன், ஒண்ணுமே நினைக்கிறது இல்லை. ஆஸ்பத்திரி போகும்போதான் சரி, எல்லாரும் கையை உடச்சிட்டு வராங்க. ஏன்னா எலும்புல சத்து இல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க, 16 வயசுல சாராம் குடிக்க போயிடுறாங்க, அதனால சத்து எல்லாம் போயிருது. அதனால தமிழ் மக்களே, உங்க எல்லாரும் கேட்டுக்கிறது என்னன்னா, சித்தா வைத்தியமும் நம்ம யோகாவும் பண்ணுங்க, நிச்சயமா நீங்க வாழ்க்கையில எந்த நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கலாம்னு கூறிக்கொண்டு இந்த படம் அந்த நிமிடம், அந்த நிமிடம்னா தெரியுது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு தெரியுது. நிச்சயமா அந்த படம் அந்த நிமிடம் பல வெற்றிகளை குமிக்கணும்னு இந்த நல்ல நிமிடத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அந்த அனைவருக்கும் மேடையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அர்ஜென்டா போறதுனால, ரொம்ப ரொம்ப அர்ஜென்டா போறதுனால நான் வந்திருக்கேன். பெருந்துளசி என்ன கூப்பிட்டுதான் இருந்தாரு, ஆனா சொன்ன இந்த மாதிரி இருக்குன்னா வந்துருங்க, வந்துட்டு போங்கனாலே வந்துட்டு போறேன். அதே மாதிரி எல்லாரும் தாய மதிங்க, தாய் சொல்லு தட்டாதுங்க. உலகத்துல வந்து நாளைக்கு வந்து மகளிர் தினம், அன்னையர் தினம். உலகத்துல எல்லாருமே கோயில் கருவறை வந்து வயிற்றுல வச்சிருக்க மாட்டாங்க, தாய் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அந்த தாய்க்கு அன்னையர் தினம், அவங்களுக்கெல்லாம் நீங்க உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டுங்க. நாளைக்கு இருந்தா கூட இன்னைக்கு அந்த அன்னைக்கு கைத்தட்டுங்க. ஏன்னா உலகத்துல கிடைக்காத சுகம் அன்னையோட கருவறை. அந்த கருவறையில நம்ம வந்து வந்திருக்கோம். மீண்டும் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் அந்த கருவறைக்குள்ள போக முடியாது. அந்த தாய்க்கு வணக்கம் சொல்லுங்க. தந்தை சொல் மிக்க மந்திரங்களை சொல்லுவாங்க, அந்த தந்தை சொல்ல கேளுங்க. தாய்மொழி தமிழை மதிங்க, தாய் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம் சார். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று
இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு, இருந்தும் இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு எங்களை வாழ்த்து பேசி உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தின் பாடலாசிரியர் அருண்தாஸ் சார் அவர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பொதுவாக இசை வெளியீட்டு விழா வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து கெஸ்ட் எல்லாம் முதல்ல பேசுவாங்க, கடைசியாக டைரக்டர் பேசுவாங்க. இது வந்து நல்ல தொடக்கமாக டைரக்டரை ஃபர்ஸ்ட் பேச விட்டுட்டு அப்புறம் கெஸ்ட்டை பேச விட்டுருக்காங்க. ஸோ குழந்தை இயேசு சார் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாரு, அதுதான் அவர்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் அவன் வந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் குழந்தை இயேசு சார்ட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாரு. பறக்க முடிந்தால் பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்து செல், அது எப்படியேனும் உன் இலக்கை அடைவதற்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் இந்த படத்துல பாடல் எழுதினது வந்து ரெண்டு பாடல்கள், ரெண்டு பாடல்கள் எழுதுனா ரெண்டுமே காதல் பாடல்கள் தான். படத்தோட கதை எனக்கு தெரியாது, ஆனா இப்ப அவர் பேசும்போது சொன்னாரு பொள்ளாச்சி விஷயம் மாதிரியான ஒரு விஷயம், த்ரில்லர் கதை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இன்னைக்கு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான கதையை எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துறேன். அடுத்து வந்து அருணகிரி சார், இசையமைப்பாளர். எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட பாடல்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து அவர் எனக்கு தெரியும். ஸோ அவரோட இசையில நான் இந்த படத்துல சேர்ந்து பாடல் எழுதியிருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி குழந்தை இயேசு சாருக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் முத்துராமன் சார், பேரரசு சார், ஏவங்கலேஷ் சார், பாலசுப்ரமணியம் சார் அப்படின்ற ஒரு நல்ல இதயங்கள்லாம் வந்து அவரை வாழ்த்துது. அந்த வாழ்த்து அவரை இன்னும் அப்பல உயரங்களுக்கு எடுத்து செல்லும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நடிகர் கோல் சுரேஷ் சார் அவர்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த அந்த நிமிடம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். ஆனா இந்த நேரத்தில் இயக்குனர் இயேசு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. எதுக்குனாக்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சால்வை கலர் கலராக சால்வை கொடுப்பாங்க, அது வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அம்மா திட்டுவாங்க, ஆடா இதை ஏண்டா வாங்கிட்டு வரா, இது தண்ணியும் உரியாது ஒன்றும் உரியாது, இது எதுக்கு வாங்கிட்டு வரணாங்க. இந்த நேரத்தில் வெள்ளை கலர் துண்டு போட்டு என்ன மட்டும் இல்லை, அன்றைய தினத்தில் என் அம்மாவையும் சந்தோஷப்படுத்திய குழந்தை இயேசு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன் கை தட்ட மாட்டீங்களா? அப்புறம் இந்த நேரத்தில் இயக்குனர் இயேசு சாரை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். எதுக்குனாக்க, ஹீரோயினுக்கு 6 மீட்டர் துணி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு, செகண்ட் ஹீரோயினுக்கு 50 மீட்டர் துணி கொடுத்துருக்காரு. இது எப்படி காஸ்டியூம் கணக்கு எப்படி இருக்கு? இன்னொரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என் பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துருந்தாங்க, ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு, அதாவது வாட்ஸ்அப்ல பார்ப்போம் அந்த படம் இல்ல, சட்டின் தேட்டர்ல பார்ப்போம்ல அந்த மாதிரி சும்மா படம் பேசினாங்க. நானும் சாரம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டேன் என்ன பேசுறாங்க அப்படின்னு, பாபா பாபா சாரம் பாபா பாபான்னாரு. மிக்க நன்றி சார். இப்ப சமீபத்துல சிம்பு சாரோட தம்பி குரலரசன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பத்திரிக்கை கொடுக்கும்போதும் சரி இப்பவும் சரி எல்லாரும் டிஆர் சார்கிட்ட போயிட்டு சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம், சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம், பத்திரிக்கை நண்பர்கள் மட்டும் இல்லை ரோட்ல போறவங்க வரவங்க தான், போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொடுக்க போனா கூட அவங்க கூட கேட்கறாங்க போஸ்ட கொடுத்துட்டு சார் சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு. இது வந்து அவங்க அன்பால கேட்கறாங்க, ஓகே சந்தோஷம். ஆனால் ஒரு தகப்பனா இன்னும் வந்து நம்ம பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், அது வந்து அவரால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா பொதுவாகவே ஒரு பெற்றோர் தன்னோட மகன் பேர் புகழ் பணம் எது சம்பாதிச்சாலும் ஒரு குடும்ப ஹிஸ்திரி ஆக்கி பார்க்கணும் அப்படின்றதான் நினைப்பாங்க பெற்றோர். ஸோ அந்த நிகழ்வு விரைவில் நடக்கும். அவருக்கு வந்து பொண்ணு யாருன்றது எனக்கு தெரியும், எப்போ கல்யாணம்ன்றது எனக்கு தெரியும். நான் விரைவில் அது உங்க பத்திரிகையாளர் முன்னிலையில் நான் கண்டிப்பாக சொல்றேன். தயவு செய்து இனிமேல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி
டிஆர் சார் மனசு புண்படுத்த வேணாம் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்புறம் இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள் யாருமே ஷேர் பண்ணுறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் ஹரிசார் படத்தில் வர மாதிரி கையில் அருவா வச்சுட்டு ஜாதி மதம் இதை இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அருவாவில் வச்சுட்டு வாடா நான் எந்த ஊர் தெரியுமா நீ நாளைக்கு வந்து பாரு அது இன்னும் ஊர் பேர்லாம் சொல்கிறது. அப்புறம் மறுநாள் பார்த்தாக்கா இப்படி நிற்பாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஏன் நம்ம வீட்டு சோத்தை சாப்பிட்டு எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணணும்? அவர் ரெண்டாவது மன்னிப்பு கேட்குறாங்க அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகுது. அவர் வந்து அருவாள் வச்சுட்டு என் ஏரியாவுக்கு வரா நான் யாருன்னு காட்டுறேன் செங்கலை பிடிக்கிறேன் ட்ரெயினுக்கு 100 பேர் இறக்கி காட்டுறேன் அப்படின்னு பேசுற வசனங்கள் அந்த பிஞ்சு மனசுங்க 18 வயசு உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் வஞ்சகத்தை மனசுல பதிச்சு இந்த மாதிரி வசனம் பேசி அதுதான் வந்து ஷேர் ஆகுது. அதனால தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை கைவிட்டுட்டு நல்ல விஷயங்கள் ஏன்னா இணையதளன்றது அதுக்குதான் எல்லாமே கெட்ட விஷயத்துக்கு தான் ஷேர் பண்றீங்க. தயவு செய்து நல்ல விஷயத்துக்கு ஷேர் பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த படம் படத்தில் நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அப்புறம் இப்ப சாங்ல வந்து இயக்குனர் டான்ஸ் ஆடி இருந்தாரு அனைவரும் அடுத்த படத்துல கதாநாயகனா ஆயிடுவாரு நினைக்கிறேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்து பிஆர் இளைஞன் தலைவர் விஜயமுரளி அவர்கள். பேசணும்னு கேட்டீங்களா இல்ல பேசக்கூடாதுன்னு தெரியல. பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்ப செல் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா நல்ல வேலை டைரக்டர் வந்து சின்ன துண்டா போட்டு முன்னார். அதனால இந்த மாதிரி காஸ்டியூம்ல வந்து போட்டோகிராஃபர்ஸுக்கு ஸ்டில்லு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கொஞ்ச நாள எல்லாருமே மூடிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அவங்க முகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பர்டிகுலர் பிரவீன் குமார் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களே, இளன் அவர்களே, அப்புறம் இந்த படக்குழுவினர்களே, அப்புறம் டைரக்டர் குழந்தை இயேசு, இவர் எந்த வயசானாலும் 60 வயசானாலும் ஏ குழந்தை அப்படின்னா கூப்பிட முடியும். ஏன்னா சில பேருக்கு இந்த குமாரின் பேர் வச்சாங்கன்னா 75 வயசுலயும் அவங்க குமாரியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது அவர் கூப்பிடும் போதெல்லாம் நம்ம இப்போ சில பேரை சாமி பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி குழந்தை இயேசு குழந்தை இயேசுனா அந்த இயேசு இயேசுன்னு கூப்பிட கூப்பிட அது எந்த மதத்துக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேர் வச்சு அவங்க பெற்றோருக்கு வந்து அவங்க முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் வந்து பேசினாங்க ரேக்கா. அவங்க பேசும்போது நம்ம லட்சுமி பொண்ணு ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. இந்த படத்துல வந்து சாங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அருணகிரி, இவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அமைதியா இருப்பாரு. இவரோட பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் நல்லா இருக்கும். நீங்க நிறைய ரேடியோல வந்து இவர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு இசைக்கு சொந்தக்காரர் அவரு. அப்புறம் டைரக்டர் வந்து பாரதி கவிஞர் வந்து பாரதியார் வந்து சிங்களத்தீவினுக்கு ஒரு பாடம் அமைப்போம் தான் சொன்னாரு. இவர் படம் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டார் சிங்களத்துக்கு. ஸோ அதனால இவர் வந்து ஒரு பெருமைக்குரியவர் பாரதியார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறைய வெற்றி அடையும். இங்கே வந்தவங்க தான் தியேட்டரில் பாருங்க தியேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பிரிவு தியேட்டரில் பார்க்காதீங்க, பப்ளிக் தியேட்டரில் போய் காசு கொடுத்து பாருங்கன்னு சொல்லணும் இனிமேல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஏஎல் விஜய் வந்து எம்மி ஜாக்சனை கொண்டு வந்தார் லண்டன்லேருந்து. நம்ம குழந்தை இயேசு டைரக்டர் அமெரிக்காவிலேருந்து இன்னொரு கதாநாயகன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேரை கரெக்டாக சொல்வது இந்த பிஆர் பொருளாதார பழனியல் மட்டும்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த படங்களை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு நம்ம பேரர் சார், வெங்கடேஷ் சார், மனோஜ்குமார் சார், எஸ்மி முத்துராமன் சார் இருக்கிறதுனால நான் வந்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள். இயேசு குழந்தை இயேசு வந்து இப்போ நான் ஒரு சீரியல் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு 6 மாசம் இபி ஒர்க் பண்ணாரு. அது வந்து அவர் வந்து ஆக்சுவலாக முத்துராமன் சாரோட அசிஸ்டன்ட் தெரியும். பட் அவர் சார் எப்படியோ
அவர்களோட படங்கள் வந்து அப்ப சார் பண்ணும்போது கமர்சியல் ஹிட்னாவே எஸ்பி முத்துராமன் சார் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அவரோட அசிஸ்டன்ட் இயேசு அவரோட படமும் இந்த படம் கமர்சியல் ஹிட் ஆகணும், கமர்சியல் ஹிட் ஆகும் நம்புவோம். ஏன்னா அவரோட நான் சொன்ன அந்த சீரியலில் வந்து அவர் 6 மாதம் ஒர்க் பண்ணார், இபியாக ஒர்க் பண்ணார், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். அது நம்மளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுலேருந்து ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த படமும் கரெக்டாக எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்து பி ஆர் பிரேமா காதல் படத்தோட இயக்குனர் இலான் அவர்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் பர்சனலாக எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜ். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காலேஜ் டேஸில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் கலந்துருந்தேன். ஸோ என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து எஸ்டி முத்துராமன் சார் தான் கொடுத்தாரு. ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இது. அண்ட் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ஏ விக்டே சார் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்து டைரக்டர் மனோஜ்குமார் சார் அவர்கள். வாழ்த்து பெற வந்திருக்கும் இப்படத்தின் கலைஞர்களுக்கும், வாழ்த்த வந்திருக்கும் பெரிய வாழ்த்துக்களோடு, அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி பெறமாக்குவதற்கு எங்களுடைய பங்கும் இருக்கு என்று அயராது பாடுபட்டிருக்கும் பிஆர்ஓ சங்க தலைவர்களுக்கும் பிஆர்ஓ அனைவருக்கும் வணக்கம். குழந்தை இயேசுவை பத்தி பேசணும்னா, நான் சமீபமாக ஒரு 6 மாதம் அவரோட பழகியிருக்கேன். அவருடைய எந்த இடத்திலிருந்து வந்தார்னு எனக்கு இப்பதான் தெரியும். முத்துராமன் சாருடைய, எஸ்வி முத்துராமன் சாருடைய பள்ளி அறையிலிருந்து வந்த மாணவர்னால தான். அங்கு ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன செலவு பண்ணாலும் அது யாருக்கு உபயோகமா இருக்குன்றதுக்காக வந்தவங்களுக்கு பூக்கொத்து கொடுக்க மாட்டேன், சால்வை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அழகான தறிக்கிட்டு அவள் கொடுத்து வீட்டில் போய் தடைச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அங்கேயே அவருடைய திறமை தெளிவானது. கொடுக்கக்கூடிய பொருளை இவர்கள் அப்ப படத்தில் எந்த இடத்தில் கொடுத்திருந்தாலும், என்ன பொருளை செலவழித்திருந்தாலும், எந்த பணத்தை செலவழித்தனாலும் உபயோகமாக படித்திருப்பாருங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, அவர் பிஆர்ஓக்கு கொஞ்சம் வேலையை மிச்சம் வச்சுட்டாரு. ஏன்னா பேசிக்கா அது பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய பேஸ்ன்னு சொல்லிட்டாரு. நாளை காலையில் அது பரபரப்பாக இருக்கும். ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம் சொன்னாலே இன்றைய தினத்தில் பரபரப்பான விஷயம். அதை பிஆர்ஓ சொல்றதுக்கு முன்னால அவர் சொல்றதுனால நிச்சயமா அந்த படத்துல அந்த சம்பவங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்தாரு. அதுக்கு மேல நம்ம ஸ்டேஜில் அழகு தமிழ செந்தமிழ பேச வச்சு அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்து ஒரு நடிகர் அழகான தமிழ் பேசுறது மாதிரி உட்கார்ந்து வந்து அமர்ந்தவங்களை பார்த்துட்டோம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் வந்து வாழ்த்ததுக்கு ஒரு மிக காரணம், குழந்தை இயேசு எல்லாரோடையும் நல்லபடியாக பழகக்கூடிய ஒரு மனிதர். அவர் நட்போடு பழகுவார். அவருடைய படம் ஆசீர்வதிக்கணும், வெற்றி பெறணுன்ற எண்ணத்தில் தான் வந்த ஒரு விஷயம். இதுக்கு உறுதுணையாக டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் அழகாக சாங் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. போட்டோகிராஃபர் கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் கிரேட், ரொம்ப அழகான ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஒரு வித்தியாசமாக இருந்தது. இதுக்கு முக்கியமாக ரிவ்யூக்காரங்க சரி, அந்த ட்ரெய்லரில் ரிவ்யூக்காரங்க சரி, சாங் ரெக்கார்டிங்க்கு முழு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அதில் முக்கியமாக அருணகிரி சார், அருணகிரி சார் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் உங்களுக்கு தோல் கொடுத்த பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் அழகாக ஒரு வரிகளை எழுதினார். யாரடி யாரடி நீ இந்த பூமியில் தேவதை, கூரடி கூரடி நீ என் வாலிப சோதனை. அழகான வரிகள், என் வாலிபத்துக்கு சோதனை சொன்ன நீ யாரடி அப்படின்னு வரிகள், உண்மையே அற்புதமான வரிகள். அது மட்டும் இல்லாம ஒரு பெண்மைகளுடைய முக்கியத்துவ பத்தி சொல்லும் போது ஒரு வாடல்ல வரிகள் அழகா இருந்தா சொன்னாரு. கதவதையே தெரியாம எழுதியிருந்தேன்,
எனக்கு பாடல் மட்டும்தான் சொன்னாங்க, எனக்கு கதை தெரியாதுன்னு அவருக்குள்ளே உள்ள ஒரு வார்த்தை காதில் ஆடும் தோடைய தோடு போன்று காணும் அப்படின்னு ஒரு வரி வருது. ஆண்கள் எப்பயுமே பெண்களுடைய காதல் தோல் மாதிரி தான் தோழக்கு மாதிரி தான் ஆடிட்டு இருப்பான் சொன்னதான் கேட்பாங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த விழாவில் முத்தரமான் அவர்கள் தன்னுடைய சிசியனை வாழ்த்துவதற்காக வந்த நேரத்தில் அவரோடு நாங்களும் ஆசைப்படுகிறோம். மேலும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். ஆனா ஒரு சிறு படத்தை கஷ்டப்பட்டு எப்படி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்ரீலங்கா போய் அங்க ஒருத்தர் பிடிச்சு ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி தமிழ் தெலுங்கு என்ற ரெண்டு லாங்குவேஜில் எடுத்து அதை கொண்டு வந்து சேர்க்கிறது ஈஸியான விஷயம் அல்ல. அதுக்கான மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதுக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவார், நான் அங்க போறேன் இங்க போறேன், எங்க சார் போயிட்டு இருக்கீங்க, இல்ல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வேக மாஸ்டர் கம்மி பண்ணுவாரு, ஒண்ணு இல்ல நீங்க டேட் என்ன என்ன பேசுறாரு, இல்ல அவங்கள ஆறு மாசத்துக்கு முன்னால ரேகா மாஸ்டர் பேசுறாரு, கேமரா பாலபிரசன் சார் சொல்றாரு, இல்ல சார் நான் வேற ஒர்க்குக்கு போறேன் இப்ப எங்க பரவாயில்ல. ஒரு திட்டமிடல், அழகாக திட்டமிட்டு அழகாக ஒரு படத்தை எடுத்து தன் முன்னால் கொண்டு நிப்பாட்டி இதை எப்படியாவது தமிழ் திரையுலகத்துக்கு தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேருன்ற முறையில தான் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த நிமிடம் அந்த நிமிடத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் அந்த நிமிடத்தில் மிகப்பெரிய வசூலையும் அந்த நிமிடத்தில் மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் பெற்று நிச்சயமாக வருவீங்க. மீண்டும் இந்த உங்களை இந்த நிமிடத்தில் சந்தித்த நான் அந்த நிமிடத்தில் அந்த விழாவில் வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து டாக்டர் ஏ வெங்கடேசார் அவர்கள். மேதா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும், எல்லாமே கமர்ஷியல் இயக்குநர்கள், அனைத்து இயக்குநர்களுக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ரேகா மேடம், மாஸ்டர் எஸ் என் முருகன், அப்புறம் இசையமைப்பாளர் அருணகிரி, பாடலாசிரியர் அருண் பாரதி, அனைவருக்கும் இந்த இனிய மாலையில் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தை இயேசு, இவரு பத்தி எனக்கு ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் தெரியும், டைரக்டர் குழந்தை இயேசுன்னு தெரியும், ஆனால் பெருதூசி பழனி அவர்கள் தான் என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாரு. அவர் என்னுடைய முதல் படத்துக்கு பிஆர்ஓ. என்னை வந்து பெருசாக எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிடுறதும் கிடையாது, அவர் வந்து என்னை ப்ரெஷர் போடுறதும் கிடையாது, அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி குழந்தை இயேசுங்கிறவர் டைரக்டர்னு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மனோஜ்குமார் சார் வந்து அவரை பற்றி சொன்னார். கவிஞர் சொன்ன மாதிரி அவர் வந்து பன்முகமான இதில் இருந்திருக்காரு, சினிமாவில் ஒரு ஈபியாக இருந்திருக்காரு, அப்புறம் சிமுத்துராம சார்ட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறாரு, பாலச்சந்திரன் சார்ட்ட இருந்திருக்காரு, இப்படி பல விஷயங்களை அவர் வந்து கற்றுருக்கிறாரு. பல இடங்களில் அவர் வந்து ஈபியாக இருந்தாலே போதும், ஆல்மோஸ்ட் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு. அப்படிப்பட்டவர் வந்து அந்த நிமிடம்னு ஒரு டைட்டிலுக்காக என்கிட்ட வந்து சண்டை போட்டார்னு ஜாக்குவர் தங்கம் சார் சொன்னார். அதுலேயே தெரிஞ்சிச்சு அந்த டைட்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு, அதுதான் படமாக இருக்கும்னு. அந்த நிமிஷம் அதுதான் அந்த படத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு தெரியுது. ப்ளஸ் த்ரில்லர், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கதை, பெண்களுக்கு மதிக்கணும், பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் உள்ள கதை. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ப்ளஸ் அதை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட்டு அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் யூஸ் பண்ணி அங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இவ்வளோ பேர், குறிப்பாக எஸ் சி முத்துராம சார், இவர் கமர்ஷியல் இயக்குனர் மட்டுமல்ல, இவர் பண்ணாத ஜோனரே கிடையாது, எல்லாத்துலேயும் பண்ணிட்டார். போன ஒரு கொலிகரையும் பண்ணிட்டார், துணிவை துணைனு பேய் படமும் பண்ணிட்டாரு, த்ரில்லர் படம் பண்ணிட்டாரு, முரட்டுக்கலை மாதிரி மிகப்பெரிய ஆக்ஷன் கமர்ஷியல் படங்களும் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட இருந்து இவர் கற்றுக்கிறது ஒரு உண்மையிலே இவர் கிடைச்ச பெரிய பாக்கியம். நல்லா எஸ் சி முத்துராம சார் படங்களை அப்படி ரசித்து பார்த்தேன் ஒரு காலகட்டத்தில். போன ஒரு கலைக்கு ரிப்பி பார்த்துட்டு தான் என்ன இவர் எப்பவுமே பரபரப்பாக இருப்பார், இந்த படத்தையும் எப்படி எடுத்திருக்காருலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா போயிடுச்சு. இந்த படம் இப்படி பல படங்கள் இயக்கிய கடைசி ஆறுலந்து அறுபது அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அவர் பண்ணதில் பக்தி படம் பண்ணியிருக்காரு ராகவேந்திரா. இப்படி பட்ட ஒரு இயக்குநர்கிட்ட அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியும் பேரரசு வந்திருக்காரு, மனோஜ்குமார் சார் வந்திருக்காருன்னு. குழந்தை அவர்கள் வந்து இவ்வளோ பேருடைய பழக்கம் வைத்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய கலைஞர்களை ஒருங்கிணைச்சு இந்த படத்தை எடுத்துக்காரு. நிச்சயம் இந்த படம் வெற்றி படமாகும். என்னுடைய வருகைக்கு வாய்ப்பு கொடுக்க பெருதோஷப்பண்ணவர்களுக்கும்
மற்றும் மேடை அமைத்துக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அதுக்கு நன்றி சார். அடுத்து டாக்டர் பேரரசு சார் அவர்கள். கூசுரசு வந்து பெரிய எதிர்ப்பு உண்டாக்கிட்டாரு. யார் அந்த பொண்ணு தெரியல. சிம்புக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கா நினைக்கிறேன். அப்படியா? இவ்வளோ அனுப்பியிருப்பா நினைக்கிறேன். அப்போ ஓகே, அதுமாதிரி யாருன்னு சிம்புக்கு யாரு இப்போ கல்யாணம் கேட்காதியா? டிஆரை விட சுரேஷ் சார் ஃபீல் பண்ணிடுவாரு. விஜயமுரளி சார், என்னோட அடுத்த படத்துக்கு அவரை தான் வசன நடுவை சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா இங்கே ஒருத்தராக பேசும்போது ரெண்டு ஹீரோக்களும் பேசினாங்க, அப்புறம் கம்முன்னு இருந்தார். ஹீரோயின் பேசினாங்க, அப்போ டேரக்டரை கூப்பிட்டாரு. ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னாரு. ஹீரோ பேர்லாம் கேட்கல. சரி மாறனவர் வந்துட்டாங்களா? ஹீரோயின் பேர் என்ன கேட்டார். நொச்சின் அப்படின்னாரு. நச்சின் இருக்குன்றார். பஞ்சத்தில் அது நம்மளோட பறக்குது, அதனால நொச்சின் நச்சின் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காகவே நம்ம இடத்துல வசனம் அனுபவிக்க வேண்டியதுதான். அப்புறம் மாஜி மாச சொல்லும்போதுன்னு சொன்னாரு, பெண்களோட தோடுன்ட்டு. தோடு ஆடுறது தோளத்து தான் ஆடும். எல்லா ஆண்களுமே பெண்களோட தோளக்கு மாதிரி பெண்கள் சொல்லுக்கெல்லாம் தலையாட்டுவாங்கன்ட்டு. அது ஒரு தனிப்பட்ட கருத்து, தயவுசெய்து மொத்த அவங்க கருத்தாங்க நினைச்சிடாதீங்க. பெருந்துளசி பழனிவேல் சார், அவரும் சரி விஜயமுடி சாரும் சரி, எப்போ எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் உடனே ஒத்துக்குவோம், உடனே வந்துடுவேன். இந்த படத்தை கூடும்போது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் டைட்டாக வேலை இருந்தது, அவர்கிட்ட சொன்னேன், மன்னிச்சு இங்கே வர முடியாது வேலை இருக்குன்ட்டு. எப்போ இப்படியும் பிடிக்க மாட்டார், ஆனால் இந்த படத்துக்கு இப்படியே பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்தே ஆரம்பணும். ஒரு குழந்தை மாதிரி இப்படி வந்து பிடிச்சாரு, அப்புறம் தெரியுது அது குழந்தை இயேசுக்காக இப்படி வந்து பிடிச்சிருக்காருன்ட்டு. தமிழ் திரையுலகளை ரஜினிகாந்த அறிமுகப்படுத்தி ஒரு நடிகராக உருவாக்கி விட்டது கே பாலச்சந்தர் சார். திரு ரஜினிகாந்த் அவர்கள சூப்பர் ஸ்டாராக உருவாக்கி விட்டது நம்ம சுமித்ராமன் சார். இந்த ரெண்டு பேர்த்தையுமே அவர் அசண்டாக இருக்காருன்னா பெரிய பாக்கியசாலி. முதல்ல இதுவே குழந்தை இயேசுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா என்னோட அசன் சொல்றதுக்கு அந்த குருக்களுக்கு குருக்கள் பேர் சொன்னால் அவருக்கு ஒரு அந்த தகுதி இருக்கணும். எஸ் விமித்ரான் அசன் அசனுங்கிறது ஒரு பெரிய தகுதி. கே பாலச்சந்தர் சாரோட அசனுங்கிறது பெரிய தகுதி. இந்த ரெண்டு தகுதியுமே அவருக்கு முதல் தகுதியா அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, இந்த படம் ரெண்டு மொழியில் தயாரிச்சுன்னு சொன்னாங்க, சிங்களத்திலையும் தமிழையும் தயாரிச்சுன்னு சொன்னாங்க. சினிமாவிலேயாவது சிங்களத்திலையும் தமிழத்தையும் தமிழையும் நினைச்சிருக்கோம். அதுக்கு குழந்தை இயேசுக்கு வாழ்த்துக்கள். அதை விட குழந்தை இயேசு நினைச்சு பெருமைப்படும்னா, இதுக்கு முன்னாடி மூணு படத்துக்கு மேலே சிங்கத்தை படம் பண்ணியிருக்காரு. அப்போ எத்தனை சிங்கத்தில் ஆட்டி படிச்சிருப்பார். அங்கே குழந்தை இயேசு அல்ல, உயர்ந்த இயேசு ஆகிட்டார் அவர். ஆமாம், அதை நினச்சி பெருமைப்படுறேன். அந்த நிமிடம் படத்தின் தலைப்பு, அந்த நிமிஷம் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் சில சில நிமிஷங்கள் முக்கியமான நிமிஷங்களாக இருக்கும், மறக்க முடியாத நிமிஷங்களாக இருக்கும். ஒரு மனிதன் 80 வயசு வந்தாலும் சரி, 90 வயசு வந்தாலும் சரி, 100 வயசு வந்தாலும் சரி, வாழ்க்கையில் முக்கியமான நிமிஷங்களை தொகுத்து பார்த்தா ஒரு 70-80 நிமிஷம் தான் இருக்கும். மறக்க முடியாத நிமிஷங்களை தொகுத்து பார்த்தா அப்படி பல நிமிஷம் கடந்து தான் வந்திருக்கோம். ஸ்கூலில் படிக்கும்போது என்ன மாதிரி சுமாராக படித்த மாணவர்கள் பத்தாவது எழுதிட்டு
அந்த ரிசல்ட் பேப்பர் வரும்போது நம்ம நம்பரை தேடுவோம்ல, அந்த நிமிஷம் ரெண்டு மூணு வருஷமா பொண்ணை லவ் பண்ணிட்டு ஒரு வழியா துணிச்சலா நம்ம லவ் அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரிசல்ட்டை எதிர்பார்ப்போம்ல, அந்த நிமிஷம். இப்படி பல நிமிஷங்கள் இருக்கு. அது மாதிரி தமிழ்த்தில் உள்ள இயக்குநர்கள் படம் பண்ணி முதல் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் முடிஞ்சு அந்த ரசிகர் வெளியே வரும்போது அந்த ரிசல்ட் எதிர்பார்க்குற அந்த நிமிஷம் பெண்களுக்கு முதல் முதலாக ஒரு ஆண் வந்து தன்னை பெண் பாதிரி போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை என்ன சொல்வாரோ அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷம், அப்புறம் பிரசவத்துக்கு தன் மனைவிய உள்ள அனுப்பிட்டு வெளியே எப்போ குழந்தை பிறக்கும் எந்த குழந்தை பிறக்கும் அந்த தவிப்பு அந்த நிமிஷம், இப்படி பல அந்த நிமிஷம் கடந்துதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த நிமிஷத்தான் தலைப்பு வச்சிருக்காங்க. எனக்கு மறக்க முடியாத சில அந்த நிமிஷங்கள் இருக்கு. நான் முதன் முதலா ஷூட்டிங் அப்படின்னு வேடிக்கை பார்த்தது முரட்டுக்காலை படம், எங்கள் ஊர் நாட்டாசங்கோட்டை, எங்கள் ஊர் பக்கத்தில் பாகநேரி பாகநேரில் முரட்டுக்காலை ஷூட்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நான் ஸ்கூலுக்கெலாம் லீவ் போடல, கட்டடிக்கிறேன் அப்போ ஸ்கூலுக்கு போகாமல் அங்கேருந்து சைக்கிள்லேயே ஏறக்குறைய 20-25 கிலோமீட்டர் இருக்கும், சைக்கிள்லேயே வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தேன். வந்து ஒரு பயங்கர க்ரௌடு, சுற்றி கூட்டம், நடுவில் நாலஞ்சு சேர் போட்டு வேலை நடந்துக்கிறது. சேரில் நான் முதல்ல பார்த்த இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள். ஆனால் என் கண் வந்து ரஜினி சாரே தேடுது, இங்கே எங்கே காணட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பொறுக்க முடியல, அந்த கூட்டத்தையும் விலக்கிட்டு நேராக சாப்பிட்டு போயிட்டேன். போயிட்டு சார் அப்படின்னு அப்படி பார்த்தாரு, என்ன தம்பி ரஜினி சார் எப்போ வருவார், ஒரு கிண்டலாக பார்த்துட்டு என் சீக்கிரம் பார்க்கணுமா அப்படின்னாரு. நான் தலையை ஆட்டினேன், சீக்கிரம் வந்துவார் அப்படின்னாரு. சிரிச்சிட்டேன் வந்துட்டார், அது கொடுத்துட்டு கூட்டம் கூட்டமாக நின்றுட்டேன். நான் முத முதலாக பேசிய இயக்குனரும் எஸ்பி முத்துராமன் சார் தான். அந்த நிமிஷமே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஏன்னா ஒரு நிமிஷமாக ஒன்றும் தெரியாது. இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த நிமிஷம் வந்து எனக்கு பொக்கிசமாக இருக்கு. அதே மாதிரி திருப்பதி ரிலீஸ், நான் வந்து ஏவிஎம் படம் தான், ஏவிஎம் பேனர் முரட்டுக்காலை, எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்டர். அந்த படம் தான் பார்த்த முதல் படப்பிடிப்பு. அதையும் ஸ்தானத்தில் நானும் படம் பண்ணிட்டேன். எனக்கு அப்புறம் வியப்பாக இருந்துச்சு, ஏவிஎம்ல அது எஸ்பி முத்துராமன் சார் படங்களில் எல்லா படமும் பார்க்கறது, முரட்டுக்காலை, சவாலவன், போக்கி ராஜா, தொடர்ந்து பாட்டு அவர் படம் எல்லாம் பார்க்கறது. அதே நிறுவனத்தில் நம்மளும் டைரக்ஷன் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துலேயும் படம் பண்ணிட்டேன். திருப்பதி படம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் என்னோட ஆஃபீஸு சாரே வந்துட்டாருங்க. எனக்கு என்னடா சார் இங்கே வந்துட்டாருங்க, என்ன படத்தை பற்றி பாராட்டினார். அப்போ நான் சொன்னேன், சார் சொன்னேன் உங்கள் ஆஃபீஸ் வந்துருப்பேன் அப்படின்னா. அப்போ சொன்னார், பாராட்டணும்னா நாம போய் நேராக பாராட்டணும், அதுதான் உண்மையான பாராட்டு. ஒருத்தர் பாராட்டுக்கும் வரவழைச்சு பாராட்டுனா அது உண்மையாக பாராட்டலை அப்படின்னு அப்போதான் தெரிஞ்சது. அவர் பெரிய டைரக்டர் மட்டும் இல்லை, பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்னு அந்த நிமிஷம் நான் மறக்க முடியாது. இன்னொன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிஷம் என்னென்னா, திருப்பாச்சிக்கு முன்னாடி இளையதளவு விஜய்கிட்ட அந்த கதையை ஃபுல்லாக ஒரு மூணு மணி நேரம் கதை சொல்லிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார், கேட்டு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹாலில் இருங்க வந்துருந்தார். அந்த அஞ்சு நிமிஷம் என்ன ரிசல்ட் சொல்ல போகிறாரு, கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன சொல்ல போகிறாருன்னு அந்த அஞ்சு நிமிஷம் படம் உடப்போ இருந்தேன். கரெக்டாக அஞ்சு நிமிஷம் சொல்லி வந்தார், கதை நல்லா இருக்குது பண்ணலாம்னு கை கொடுத்தாரு. இந்த வெயிட்டிங்கில் அஞ்சு நிமிஷம் இருந்ததில்ல, அந்த அஞ்சு நிமிஷம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நிமிஷம்.
இப்படி பல அந்த நிமிஷங்கள் தொகுப்பு தான் நம்ம வாழ்க்கை. அந்த அந்த நிமிஷம்னாலே திருள் தான், அந்த திருள் தான் இந்த படத்துலையும் அடங்கியிருக்கு. எப்படி விஜயசாதா சொல்லி அந்த அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும், அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி இந்த அஞ்சு அந்த அந்த நிமிஷமும் இயக்குனர் குழந்தை வயசுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரும். அப்புறம் அருணகிரி மியூசிக் டைரக்டர் சாங்கும் ரெண்டு சாங்கும் நல்லா இருந்துச்சு சார், அருணகிரி சார். அப்புறம் கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ஃபைட் மாஸ்டர் அருண் பாரி சார், சிங்கிள ஹீரோ சினிமாவில் நாங்கள் சிங்கிள ஹீரோ எடுத்துக்குவோம் அதையும் சொல்லிடுறேன். சிங்கிள சினிமா ஹீரோவுக்கு என் வாழ்த்துக்கள், டான்ஸ்மாஸ்டர் ரேகா அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உண்மையிலே சினிமாவில் சிலரோட அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு மோத்தில் தெரியும். டான்ஸ்மாஸ்டர் வந்து எஸ்வி தனது பார்த்தோன்னே என்ன சந்தோஷம், என்ன பூரிப்பு, கொஞ்சம் கூட பொய் இல்லாத ஒரு சந்தோஷம் சில இடத்துல பார்க்க முடியும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எஸ்வி எங்களை மாதிரி நீங்களும் நேச்சிருக்கீங்களோ புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு இப்போலாம் இந்த சிறிய படங்களுக்கு தான் ரிலீஸில் பிரச்சனை இருந்துச்சு, ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கும், தியேட்டர் கிடைக்காது, தியேட்டர் கிடைக்காது, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி பெரிய படங்களுக்கும் அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு, இது வந்து சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயம். இப்போவே எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நாளைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ்ன்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. சின்ன படங்களுக்கு ஓகே, 18 பிரச்சனை இருந்துச்சு ஓகே, பெரிய படங்களுக்கும் ஏன் பிரச்சனைங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் போட்டி இருக்கலாம், நம்ம வெற்றி அடையும் வெறி இருக்கலாம், எக்காரணத்தை கொண்டும் இன்னொருத்தன் தோத்துரும் நினைக்கக்கூடாது. நாம் தோத்துருவோம். சினிமாவில் இருந்துட்டு 100 சினிமாக்கான அழிவை நினைச்சோம்னா நாம் அழிஞ்சிருவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை சினிமா, அவர் வாழ்க்கை அவளை வைக்கும் சினிமா. நாம் ஜெயிச்சு காட்டணும். இன்னொருத்தனை தோக்கடிக்கிற சினிமாக்கு வரல, நாம் ஜெயிக்கிறது தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரைக்கும் சினிமாங்கிறது ஒரு பெரிய படகு. அந்த படகுல நானும் இருக்கேன், வெங்கடேஷ் இருக்காரு, மாஜிக்குமார் சார் இருக்காரு, எஸ்பிஎம் சார் இருக்காரு, இன்னும் பல ப்ரொடியூசர்கள் பல டைரக்டர்கள் எல்லாரும் தான் இந்த போட்டில் பயணிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இப்போ வெங்கடேஷ் சாரை பிடிக்கல, அந்த பக்கம் வெங்கடேஷர் உட்காந்துருக்காரு போட்டு அந்த அந்த சைடில். இப்போ வெங்கடேஷர் உட்காந்துருக்க அந்த பகுதியில் ஒரு ஓட்டை வந்துடுச்சு, தண்ணி வந்துக்கிருக்கு. எனக்கு சந்தோஷம், அவா வெங்கடேஷர் பகுதியில் ஒரு ஓட்டை வந்துடுச்சு. அவர் நினைவு போகிறாரு, நினைவு போகிறாரில்ல, நானும் சேர்ந்து முழுக போன அர்த்தம். இன்னைக்கு சினிமாவில் அதை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தனை ஜெயிச்சு காட்டுவோம், ஆனால் ஒருத்தனை அழிச்சு காட்டக்கூடாது. அது முடியவே முடியாது. ஒருத்தனை அடிக்கிறதுக்கு ஆண்டவனால தான் முடியும், எந்த குமரனாலும் முடியாதுங்க. உண்மையிலேயே சினிமாவில் இருந்துட்டு சினிமாவில் சாப்பிட்டு சினிமாவில் சம்பாதிச்சிங்கன்னா, உண்மையிலே சினிமாவில் நினைச்சிங்கன்னா, ஒட்டுமொத்த சினிமாவை வாழ வைக்கிறதுக்கு வழியை பாருங்க. இவன் படம் லீஸ் ஆகக்கூடாது, அவன் படம் லீஸ் ஆகக்கூடாதுன்னு யாரும் பழி வாங்க நினைச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சிருங்க. ஏன்னா வேதனையாக இருக்கு. ஒரே நாளில் மூணு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக முடியும்னா என்னங்க சினிமா அது? தயவுசு இது சிந்திக்கொண்ட நேரம். பெரிய அபாயம் வந்துடுச்சு சினிமாவுக்கு, பெரிய ஆபத்து வந்துடுச்சு. ஏ வெளியே இல்லை, சினிமாக்குள்ளே தான் ஆபத்து இருக்கு. அரசியலில் தான் ஒருத்தர் அழிவை பற்றி இன்னொரு யோசிப்பான், ஒருத்தன் தோக்கடிக்க இன்னொருத்தன் செயல்படுவான். அரசியலில் தான் இன்னொருத்தன் தோக்கடிச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பான். சினிமாவில் இன்னொருத்தன் தோக்கடிச்சுட்டு ஜெயிக்கணுங்கிறது இல்லை. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் வாழணும். நன்றி, வணக்கம். எங்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய டாக்டர் எஸ் முத்துராம் சார் அவர்கள், அவர் சிஷியனை மனதார வாழ்த்தி வளமான வாழ்க்கை அவனுக்கு அமையணும்னு வாழ்த்தி பேசுவார் என்று
அவரை அன்புடன் அழைக்கிறேன். ஆர் குழந்தை இயேசு இயக்கத்தில் SW பிலிம்ஸ் தயாரித்திருக்கிற அந்த நிமிடம் படத்தினுடைய டெய்லரும் பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டன. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற பெருமக்கள் மனோஜ்குமார் டைரக்டர், பேரரசு டைரக்டர், வெங்கடேஷ் டைரக்டர், பாலசுப்பிரமணியம் ஒளிப்பதிவாளர், இளம் அவரும் இளம் டைரக்டர், ஜாக்குவார் தங்கம் கில்லுடைய தலைவர், நடிகர் கூல் சுரேஷ் PRO விஜயமுருடைய அவர்கள், சரவணன் அவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், அவ்வளவு பேருக்கும் அன்பான வணக்கங்களையும் இங்கு வந்து சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை இயேசு என்னிடத்தில் 5 ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டார் நடித்த பாண்டியன் படத்திலேயும் தொட்டில் குழந்தை படத்திலும் நிம்மதி உங்கள் சாய்ஸ் தொடரிலும் ஏவியம் வரலாற்று படத்துடைய தொடரிலும் என்னோடு பணியாற்றினார் என்பதை பெருமையோடு உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிமிடம் அந்த நிலவத்தை இயக்கியிருக்கிற இயேசுவை பார்க்கிற போது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது, இன்று பொழுதில் பெரியோருக்கும் தன்மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய் என்பதைப் போல ஒரு குருவாக இருந்து இயேசுவை மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். உங்கள் கைப்பற்றுள்ளது என்னோடு பணியாற்றுகிற காலத்தில் இருந்து ஒரு பரபரப்பும் சுறுசுறுப்புமாக வேலை செய்த உதவி இயக்குநர்களே அவரும் ஒருவராக இருந்தார். இவ்வளவு இருக்கிறானே, என்ன செய்ய போறான், எப்படி இருக்க போறான் என்கிற பயம் எனக்கு அப்போதெல்லாம் இருந்தது. அதன் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் இலங்கைக்கு சென்று சிங்கள படங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சிப்பட்டேன். சரி, ஏதோ இங்கே வேலை கிடைக்காதனாலே அங்கு போயிருக்கிறான் என்று நினைத்தேன். இன்றைக்கு பார்த்தால் அந்த நிமிடம் என்கின்ற படத்தினுடைய டெய்லரையும் பாடல்களையும் போட்டு காண்பித்த போது குழந்தை இயேசு ஒரு முழு இயேசுவாக இயக்குநராக இருக்கிறான் என்பதை நான் உணர்கிறேன். நல்ல வாழ்த்தி இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுமே எனக்கு தெரியும். அது இப்ப இல்லை, நான் கனிமுத்து பாப்பா என்ற படத்தை முதல் முதல் இயக்குகிற காலத்தில் இங்க VC குணான் சார் ஆபீஸில்தான் பத்திரிகையாளர்களுடைய கூட்டமே தனம் நடக்கும். அதில் எங்களை எல்லாம் யூனிட்டை எல்லாம் மனமாற உளமாற வாழ்த்தி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தூக்கிவிட்டு பாலமாக, மக்களுக்கும் எங்களுக்கும் பாலமாக இருந்ததனாலேதான் நான் இன்றைக்கு 70 படங்களை இயக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அடித்தளத்திலே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே என்னை வளர்த்துவிட்டு பாராட்டி மகிழ்ந்து இன்றைக்கு இங்கே பேசிய இயக்குநர்கள் அத்தனை பேரும் சரி, இந்த படத்திலே பங்கேற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் சரி, என் பெயரை குறிப்பிட்டு பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள், நான் எப்படியெல்லாம் பணியாற்றின் என்பதை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு முறை கைகட்டி மனமாற வாழ்த்துக்கொள். ஆகவே இயேசுக்கு தெரியும் நான் எந்த பாணியிலே படம் எடுத்தேன் என்பது. ஆகவே குழந்தை இயேசுக்கு நான் சொல்லிக் கொள்வது, என்னை பின்பற்றி நீ பணியை செய்து கொண்டது நிச்சயமாக வெற்றி பெறுவாய். தயாரிப்பாளருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது என்ற முறையில் பணியாற்று. எனக்கு என்ன பெயர் தெரியுமா? எனக்கு பெயரே மினிமம் கேரண்டி டைரக்டர் SK Vithuraman என்ற பெயர். ஆகவே அது மாதிரி தயாரிப்பாளர் இல்லாமல் நாம் இல்லை, தயாரிப்பாளர் தான் வேர். ஆகவே அந்த வேருக்கு தண்ணி ஊற்றினால் நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து படம் எடுக்க முடியும். ஆகவே நீ தயாரிக்கிற படங்களில் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இரு. அதை போல உன்னோடு பணியாற்றுகிற தொழில்நுட்ப கலைஞர்களை நான் எப்படி நடத்துவேன் என்பது உனக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக வேலை செய்தோம். அது என்னுடைய வெற்றியே அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ் என்பதைப் போல அந்த குழுவினுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி. SP Muthuraman வெற்றி என்பதை நான் ஒப்புக்கொள்வது இல்லை, என் குழுவினுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல நல்ல குழுவை அமைத்துக் கொண்டு குழுவாக சேர்ந்து செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். புகழை கொண்டு போய் தலையிலே வைத்துக் கொள்ளாதீர்கள், கவலையை கொண்டு போய் நெஞ்சிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். மனதிலே நிம்மதியாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் எத்தனை படத்தை வேண்டுமானாலும் பண்ண முடியும். ஆகவே இயேசுவுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை அல்ல, அனுபவ உரை. ஆகவே எல்லோரையும் அனுசரித்து போய்
எல்லோருக்கும் விட்டு கொடுத்து போய் உன்னுடைய கருத்தை ஒழுங்கான முறையிலே சொல்லுவாயானால் நீயும் நம்முடைய குழுவினரை போல வெற்றி பெறலாம் என்று நான் உடமாற மனமாற வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்து நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய வேலையை இப்போது வாழ்த்துவதுதான். நல்ல கவிதத்துக்கு வாழ்த்த மாட்டேன். எங்க போனாலும் யாரையாவது திட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஒளிஞ்சு போகிறோம், அழிஞ்சு போகிறோம், அவன் வர வேண்டாம், இவன் வர வேண்டாம், அவன் போக வேண்டாம் என்று நெகட்டிவ்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எதிர்மூலமான வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதனாலதான் மனசுக்கு நிம்மதியே இல்லை. நீ நல்லாரு நல்லாருன்னு சொல்லிக்கிட்டு நல்ல மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் படுத்த தூங்கிடுவேன் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொஞ்சம் நேரம் கிடங்க முத்தமிழன் அங்க போய் சோகாவில் கொடுத்தாரு. அஞ்சாவது நிமிஷத்துல தூங்குவார். ஏன்னா மனசுல ஒண்ணுமே இல்லை. அது சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். ஒளிஜன் நாங்க சொன்னதே இல்லை. வாடா போதா சொன்னதில்லை. அவன் உருப்பிட மாட்டான் சொன்னதில்லை. நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். வாழ்க வளமுடும், வாழ்க வளமுடும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களை உதாரணமா நீங்க எடுத்துக்கங்க. இதை மக்களிடத்துல கொண்டு போய் சேருங்க. எப்ப போற அழிஞ்சு போய் ஒழிஞ்சு போய் தர மாட்டான், அவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான். அப்ப யார் சார் வரப்போறா? அது தயவு செய்து திட்ட வேண்டாம். வாழ்த்துங்கள், மனமான வாழ்த்துங்கள். நாம நல்லா இருப்போம். இப்போ இந்த படத்துல நடித்திருக்கிற கதாநாயகன் ருத்ரா மலையாள படங்களில் கதாநாயகனாக நடிச்சு இப்ப நமக்காக இங்க வந்திருக்காரு. அந்த ருத்ராவுக்கு ஒரு முறை நண்பரவு கூறி கையேற்றுங்க. அது போல ஜோடி சேர்ந்திருக்கிற பொண்ணு முஸ்லீன், அவங்க வந்து அமெரிக்கா இருந்திருந்ததுக்க. இது வந்து இந்தியாவுக்குள்ள போய் பாம்பேல பிடிச்சோம், கேரளாவில் பிடிச்சோம், ஆந்திராவில் பிடிச்சோம் கதாநாயகன்னு சொன்னா குழந்தை வயசு போய் அமெரிக்காவில இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இதுவே ஒரு வித்தியாசமான அப்ரோச். அது அந்த பொண்ணுக்கு ஒரு வரவேற்புங்கிற முறையில் ஒரு கைது கொடுத்துருக்கலாம். அப்புறம் செங்கல முழப்பிடங்களில் கதாநாயகன் நடித்த லால் வீரா சிங் வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ தமிழ் மொழிக்கு அறிமுகமாகிறார். பல சிங்கள மொழிப்படங்கள் நடித்து இயக்கியவருமான சன்ன பெராரா இந்த படத்தில் போலி சரியாக வேடமிட்டு நடித்திருக்கிறார். அவர் வரல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இரண்டாவது கதாநாயகி சஞ்சனா நாயுடு, அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம ட்ரெய்லரையும் பார்த்தோம், ரெண்டு பாடல்களையும் பார்த்தோம். ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த இளமையினுடைய தொழில் தெரியுது. அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல பாட்டில் பங்கு பெற்றிருக்கிற ருத்ராவும் சரி, அமெரிக்க கதாநாயக நடிச்சிருக்கிற முஸ்லீமும் சரி, அதே போல தமிழ் சிங்கள பள்ளிகளுக்கு லால் வீரசிங்கும் சரி, கதாநாயகி சஞ்சனாயன் நாயுடு சரி, அந்த பாடல்களுக்கு பொருத்தமாக நடனமாடி இருக்கிறார்கள். அதை அவங்களுக்கும் ஒரு முறக்கை வெற்றி மனமாற வாழ்க்கை வாழ்த்திருவோம். அடுத்து நடனத்தை அமைத்திருக்கிற ரேகா அவர்கள் என் படங்களில் நடனக்குழுவினை பணியாற்றியவர். எடுத்து பாத்தீங்களா, அந்த நடனக்குழுவில் பணியாற்றி பிருந்தா, கலா, புலியூர் சுரஜா இவங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்கி திட்டு வாங்கி திட்டு வாங்கி இன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, திட்டு வாங்குறது வந்து நம்ம தாழ்ந்து போறதுக்காக, நாம செய்கிற தவறை குரு திட்டுகிறார். அது குரு திட்டங்களில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டா நானும் குருவாக ஆக முடியும் என்பதற்கு சாட்சி தான் ரேகா. கைதட்டி வாழ்த்துங்க. அவர் பல படங்களை செய்ய வேண்டும் என்று நான் உளமாற வாழ்த்துகிறேன். அதே போல ஒளிப்பிரிவு செய்திருக்கிற தங்கையா மாடசாமி அவர்கள், இசையமைத்திருக்கிற அருணகிரி அவர்கள், இவர் வந்து சண்டிகரின் கோழிசோடா கடுகு போன்ற படங்களுக்கெல்லாம் இசையமைத்திருக்கிறார். அந்த வரிசையில் இன்னும் பல வெற்றி படங்களை அமைப்பதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். பின்னணி இசை ஜஜித் ஆண்டர்சன், எடிட்டிங் வந்து எஸ் வி கே தாஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க அவரு? அவர் என்னுடைய குறும்படங்கள் பல படங்களுக்கு எடிட்டராக பணியாற்றி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய எடிட்டிங்ல வந்த படங்கள் மைனா, குன்கி, தொடரி, கயல் போன்ற படங்களுக்கும் அவர் தான் எடிட்டிங்ல பணியாற்றி இருக்கிறார். அவரும் என்னோட சேர்ந்து என் வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற எடிட்டரா பல குறும்படங்களில் பணியாற்றினார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல இந்த தாஸ் அவர்களுக்கு துணையாக பண்ணிட்டு அந்த தாஸ் அவர்களுக்கு துணையாக பன்னீர்செல்வம் எடிட்டர் பன்னீர்செல்வம் அவருக்கும் ஒரு தடவை கைதட்டு இல்லைன்னா அவர் என் பேரை சொல்லலன்னு சொல்ல போறாங்க. சண்டை பயிற்சி எஸ் ஆர் முருகன், நடனம் ரேகா சொல்லிட்டேன், கலை செல்வராஜ்,
பாடல்கள் அருண் பாரதி புதிய இளம் கவிஞராக வந்திருக்காரு. அந்த இளைஞர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று குணமாக நாம் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துவோம். அடுத்து எங்களுடைய மக்கள் தொடர்பாளர் பெருத்துளசி பள்ளிகள். இந்த விஜய் விஜயமுறைக்கு கம்ப்ளீட்டா அவர் தான் வளர்ந்துகிங்க. இன்னொரு விஷயம், ஏவிஎம் ஸ்டுடியோடைய சமஸ்தான பிஆர்ஓவா எங்க துளசி பள்ளிகள் அவர்கள் பணியாற்றி இருக்கிறாருங்கிறத பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது என் தாய் வீட்டினுடைய பிஆர்ஓ என்பதனால அவருக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டு. இந்த படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓ. என்ன திட்டுவார், நாளைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து திட்டுவார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. அது இரண்டு துறையையும் சேர்ந்த நம்முடைய துளசி பள்ளிகள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இவ்வளவு பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களையும் கூட்டி வந்து அந்த ஒருங்கிணைப்பு செய்கிற வேலையே பெரிய வேலை பிஆர்ஓவுக்கு. அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். பத்திரிகையாளர்கள் பிஆர்ஓவுக்கு பத்திரிகையாளர் கைதட்ட நான் பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. உங்க பத்திரிகையாளரை நீங்களே கைதட்டி நல்லா கைதட்டி இருக்கீங்க, திட்டம் நாளைக்கு. அது இவ்வளவு பேர் ஒருங்கிணைத்திருக்கிறாரு, அதற்காகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு சொன்னேன். அவர் சொன்னதுக்காக அவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்களே, அதுக்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியும் வணக்கையும் பத்திரிகையாளர்கள் சொல்றேன். இந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்க பேரரசர்கள் மிக மிகுந்த வருத்தத்தோட சொன்னார், சினிமா ஒழிஞ்சு போயிடுமாங்கிற பயம் இருக்கு, அது மத்தவங்க வந்து ஒழிக்க போறது நம்மளே ஒழிச்சுக்கிட்டு இருமான்னு பயம் இருக்குங்கிற அளவுல இன்னைக்கு சினிமா ஐசியூல இருக்கு. அந்த ஐசியூல வந்து காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத இங்க மனோஜ்குமார் எல்லாருமே பொறுப்புல இருக்கிறாங்க. இந்த நம்ம ஸ்டண்ட் மாஸ் வந்து இங்க கூட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவு பேருக்கும் தெரியும் பிரச்சனை என்ன இருக்குங்கிறது, தெரியாம இல்ல. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க பத்திரிகையாளர்கள் ஊடகங்களை சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரும் ஒன்றாக இருந்து பேசி இந்த பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும், தீர்க்க வேண்டும், அப்போதுதான் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியும் என்ற வேண்டுகோளை இன்னைக்கு உங்க மத்தி நம்ம பிரச்சனையே அடிச்சுட்டு இருந்தா திரைப்படத்துறையுடைய பிரச்சனையை எப்ப தீர்க்க போறோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. நமக்குள்ள சண்டை, மக்குள்ள சண்டை, அது சண்டை, இது சண்டை அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா திரைப்படத்துறையில் இருந்திருக்கிற இந்த பிரச்சனைகளை யார் தீர்ப்பது? நம்ம பிரச்சனையை தீர்க்கவே நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தா திரைப்பட பிரச்சனையை நம்ம தீர்க்காமலே போயிடுவோம். அதே இந்த எல்லாரையும் நான் இரு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக் கொடுக்கிறேன். அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக திரையரங்கத்தை காப்பாற்ற முடியும் என்பதை ஒரு மூத்த இயக்குநராக பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் மூலமாக அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக குழந்தை இயேசு அவர்களும் மஞ்சுளா டி சில்வா அவர்களும் இருக்கிறார்கள். அவங்கதான் மஞ்சுளா, அவங்க கதாநாயகியுடைய அம்மா. நல்லா கைவிட்டீங்க, கதாநாயகிக்கு கைவிட்டீங்க, கதாநாயகி அம்மா கதை. அதே போல எழுத்து இயக்கம் எல்லாம் குழந்தை இயேசு. ஆகவே இந்த குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி குழந்தை இயேசுடைய இந்த குழு நான் இயக்கினை போல 70 படங்களை இயக்காவிட்டாலும் அதில் பாதி 25 படம் 30 படங்களை இயக்குகிற அளவுக்கு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி அந்த வெற்றியை பெற வேண்டும். அப்போதுதான் இந்த குருவுக்கு மரியாதை என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் நண்பனை சொல்லி நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்ப சொல்ற சிஷியனை பார்த்து குரு யாருன்னு சொன்னா அவர் எஸ்வி முத்துராமன் சொல்லியிருக்கலாம், பாலச்சந்திரன் சொல்லியிருக்கலாம். ஆகவே எஸ்வி முத்துராமன் பெயரும் பாலச்சந்திரன் பெயரும் காப்பாற்றப்படுகிறதால் குழந்தை இயேசு எங்களையும் முந்தி செல்கிற இயக்குநராக வர வேண்டும், அந்த குழுவும் அந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற மனமாக வாழ்த்தி தோன்றி புகழோடு தோன்றுகிற அத்தலார் தோன்றலையும் தோன்றாமல் நன்றி என்று குழந்தை சொல்லி அனைவரும் புகழோடு தோன்ற வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கிறவர்களையும் புகழோடு தோன்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களையும் புகழோடு வாழுங்கள், புகழோடு வாழுங்கள் என்று வாழ்த்தி இந்த வாழ்த்தை கொடுத்த இயேசுக்கும் இயேசுடைய குழுவிற்கும் என் உளமார்ந்த நன்றியை கூறி என்னை பற்றி கூறிய அத்தனை இயக்குநர்கள் பேரரசு வந்து முரட்டுக்கு அடப்படம் தான் பார்த்தேன் நான் முதல்ல சந்திச்சேன்னு சொன்னாரு. அந்த சந்திச்சு வாழ்த்து பெற்ற பேரரசு நீங்க எந்த அளவுக்கு வந்திருக்காரு, உங்களுடைய வாழ்த்துக்கு பலன் இருக்கிறது என்பதை சொல்லி உங்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க, வணக்கம்.
Thank you.